அலைக்கம் நான் உங்கள் பாத்திமா இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல இந்த வெண்டைக்காய் வச்சி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் தான் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் நல்ல பிஞ்சி வெண்டைக்காய் பாத்தி வாங்கி இந்த மாதிரி பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த வெண்டைக்காய் வறுவல் பண்றதுக்கு இதுல மசாலா எல்லாம் சேர்த்து வறுவி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கான்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெண்டைக்காயை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து வருதுன்னு இப்ப இத இன்னொரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம் அண்டி பருப்பு வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் இப்படி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கணும் ஒரு நாலு வெள்ளை பூண்டு தோலியோடி வச்சுருக்கேன் நச்சு இப்போ இதையும் எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் வெள்ளைப்பூடு வாசம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த வறுத்து வச்சிருக்கிற மிக்சிங் கூட கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து விரவி எடுத்துக்கலாம்
இப்போ இதையும் இந்த வெண்டைக்காய் வறுவல் கூட ஆட் பண்ணிடணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வறுவலை சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது.